சிந்தனைக்கு நம் கால்கள் இறைவனால் படைக்கப்பட்டு நம் உடலில் கால்கள் மிகவும் முக்கியமான உறுப்பாகும். உடல் முழுவதையும் தாங்கும் கால்கள் நம்மை நகர்த்தி முன்னேறி அழைத்து செல்லும் படகு போன்றது. இறைவார்த்தையில் திருப்பாடல் 119 இறைவார்த்தைகள் 105 என் காலடிக்கு உம் வாக்கே விளக்கு, என் பாதைக்கு ஒளியும் அதுவே என்கிறது. நாம் சிறு குழந்தைகளாக இருக்கும்போது தத்தி தத்தி நடந்து தளர் நடையில் விழுந்து எழுந்து நிற்போம். ஆனால் நன்றாக நடக்க கற்றுக்கொண்ட பிறகு நம் கால்போன போக்கில் செல்கிறோம். இறைவனின் சாயலாக படைக்கப்பட்ட நாம் நம் கால்களை நல்ல வழியில் நடத்தி சென்றிருக்கின்றோமா? நம் கால்கள்தான் நல்ல வழியில் நடந்து சென்றிருக்கிறதா? நம் வாழ்நாளில் எத்தனை முறை கோயில்களுக்கு நடந்து சென்றிருக்கிறோம்? நடந்தே சென்று பிறருக்கு உதவி செய்திருக்கின்றோமா? திருப்பாடல் ஆசிரியர் ஆண்டவரே என் காலடிக்கு உம் வாக்கே விளக்கு என்கிறார். நாம் இறைவனின் குரல் கேட்டு நடந்திருக்கின்றோமா? நம் பெற்றோர், பெரியோர், ஆசிரியர்கள் இவர்களின் குரல் கேட்டு நடந்ததுண்டா? புனித வாரத்தை நெருங்கி கொண்டிருக்கின்ற நாம் நம் கால்கள் வழியாக செய்த பாவங்களை எண்ணி பார்த்து மனம் வருந்தி இறைவனிடம் மன்னிப்பு கேட்போம். இறைவன் தாமே நம்மை நல்ல வழியில் நடத்தி செல்ல அருள் கேட்போம். ஓடிய, ஆடிய, விளையாடிய, உதவி செய்த நம் கால்கள் இன்னும் இறைவனை அதிகமாக தேடிச் செல்லட்டும். தீய வழிகளை விட்டு ஒழிக்கட்டும். நன்மைகள் 1000 செய்யட்டும். இதற்கான வழிகளை இறைவனிடமே இறைவா எங்களுக்கு கற்றுத்தாரும் என்று கேட்போம். அருள் புரிவாய் ஆனந்தரே, அருள்.